நடிகர் விஜயன் அரசியல் எப்படி இருக்கும் என்று தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். அவரின் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சிக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் விஜயன் அரசியல் வருகை தொடர்பாக தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராம்குமார் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். ஒருவர் வந்தால் கூட அவர்களை வரவிடாமல் தடுக்கிறார்கள். மோனோபாலி செய்ய பார்க்கிறார்கள். திமுக அதிமுக ஒரே இடத்தில் வைத்துதான் இரண்டையும் நாங்கள் பார்க்கிறோம். திமுக ஒரு பக்கம் ஆட்சி செய்யும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சி செய்யும். வேறு யாரு வந்தாலும் அவர்களை வளரவிட மாட்டார்கள், அல்லது மொத்தமாக தங்களின் கூட்டணிக்கு உள்ளேயே இழுத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் மாற்றி மாற்றி செய்வார்கள். வேறு எந்த கட்சியும் வளரவிட மாட்டார்கள். எங்கள் மீது விமர்சனம் வைக்க முடியவில்லை என்பதால் எழுத்துப்பிழையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் சினிமாவையே நிறுத்திவிட்டு அரசியல் தொடங்கப் போகிறார். அவர் சினிமாவில் நடித்து முடித்துவிட்டு முழுமையாக அரசியலுக்கு வரப்போகிறார். மேலும் அவரின் கமிட்மெண்ட் முடித்துவிட்டு மொத்தமாக அரசியலுக்கு வரப்போகிறார் என்று கூறியுள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்ததும் ஒரே போர் மாயமாகத்தான் இருக்கும். போர் வந்தால் பார்த்து கொள்வோம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு போர் ஏற்பட போகிறது. அவர் யாருக்கான அரசியல் செய்கிறார், செய்ய போகிறார் என்பதை சமிக்கையாக கொடுத்து வருகிறார். இப்போது கொடுப்பது வெறும் அறிகுறிதான். சினிமா பாணியில் சொன்னால் இது வெறும் டீசர் தான். விரைவில் ட்ரெய்லர் வரும், அதன் பின் மெயின் பிக்சர் தான். முழு நேரமாக அவர் அரசியலுக்கு வருவார். தன் மீது எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது என்பதால் சினிமாவில் மார்க்கெட் இருக்கும் போதே அரசியலுக்கு வருகிறார். ரஜினி கமல் மீதான விமர்சனம் மார்க்கெட் போன பின் வருகிறார்கள் என்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் அது விஜய்க்கு வைக்க முடியாது. ஏனெனில் அவர் அரசியலுக்கு வருவதே மார்க்கெட் இருக்கும் பொழுதுதான். ஆனால் விஜய் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலுக்கு வருகிறார். புதிய பாடமாக அவர் கட்சிக்குள் உள்ளே வருகிறார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் போயஸ் கார்டனில் வீடு கட்டவோ ஸ்கார்பியோ கார் வாங்கவோ வரவில்லை. நாங்கள் எளிமையான மக்கள். எங்கள் கட்சி நிர்வாகிகள் பலரும் தமிழ்நாட்டில் ஜாதி ரீதியிலான மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஜாதி பிரச்சனை தொடங்கி மக்கள் பிரச்சனை வரை பெரியார், அண்ணா, அம்பேத்கர், காமராஜர் என்று பலரின் அரசியல் கொள்கையை சேர்த்து விஜய் அரசியல் செய்வார் என்று கூறியுள்ளார். மேலும் மதத்தை வைத்து அரசியல் செய்வது யார், ஜாதியை வைத்து அரசியல் செய்வது யார், அதை எல்லாம் உடைக்கப் போகிறார் விஜய். அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்ய போகிறார் விஜய். அதை விஜயின் அவரின் வாயிலாலேயே விரைவில் வெளிப்படையாக அறிவிப்பார் என்றும் ராம்குமார் தெரிவித்துள்ளார்.